பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிலிப் சித்தார்த்திடம் கேட்கலாம். வணக்கம் பிலிப் சித்தார்த், எந்த மாதிரியான கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருக்கு, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. புதுச்சேரியில இருந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒரு அதாவது ஒரு 30,000க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு வந்து உடனடியாக நலவாரியம் அமைக்க வேண்டும், தீபாவளி உதவித்தொகை வழங்கிட வேண்டும், அதற்கான உதவித்தொகை 2,000 ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும். பாசிக் பாப்கோ அதாவது புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்கோ பாசிக் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலை 200க்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஆளுநர் மாளிகை அருகே காத்திருப்பு போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அவர்கள் திடீரென்று புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். ஆனாலும் போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி அவர்கள் வந்து அந்த பேரிகாடுகள் எல்லாம் அகற்றி உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை தடுத்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போது அங்கிருந்த சிலர் அருகே இருந்த ஆளுநர்களையும் முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி ஏற்படுது. போலீசாருக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக பெண்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இது உடனடியாக அனைவரையும் கவர்னர் மாளிகை மற்றும் சட்டப்பேரவை முற்றுகையிட முயன்ற அனைத்து தொழில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் சுமார் 200 மேற்பட்டவர்கள் பெண்கள் உட்பட அனைவரையும் போலீசார் தற்போது கைது செய்து அழைத்து சென்றுள்ளனர். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிலிப் சித்தார்த்.